இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் இதை கத்துக்கிட்டது உண்மையில சொல்றேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க, குருவுக்கு நன்றி, அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா, நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட அனுபவம் என்னன்னா, காலையில எழுந்து குளிச்சுட்டு விளக்கேத்திட்டு அந்த சாமி படுத்துட்டே உட்காந்து உங்க கிளாஸுங்களெல்லாம் வகுப்புங்களெல்லாம் அட்டன் பண்ண பாருங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷங்க. நான் எவ்வளோ கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னும் யாரது நான் ஜாதகம் இன்னும் யாரது பார்க்கலங்க ஐயா, எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கோ. நான் இன்னும் ஒரு முறை அதை வந்து ரீகால் பண்ணணும். ரீகால்னா நான் என்னக்குள்ள என் மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு போட்டு, நீங்க சொன்னது எல்லாத்தையும் போட்டு 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 அதை ரீகால் பண்ணிட்டு மறுபடியும் நான் எழுத ஆரம்பிக்கும் போது தான் ஐயா எனக்கு எல்லாமே புரிய வரும்னு நினைக்கிறேங்க, புரிய வரும். அதை நான் தொடர்ந்து செய்யவேன்ற எண்ணம் எனக்கு இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க, நம்பிக்கை ரொம்ப இருக்குங்க, நான் கண்டிப்பா செய்வேங்க ஐயா. நிஜமா இது எல்லாம் ஒரு ஒரு காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த வகையில பார்க்க போனா இது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம இந்த ஜோஷிட பக்கம் எல்லாம் வந்தது இல்லைங்க ஐயா இது வரல, ஆனா எனக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா இது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அதை கைப்பிடிச்சிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசைங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த இறையொருள் தான் ஐயா எனக்கு துணை புரியணும். அனுபவம்னா என்னோட அனுபவம் என்னன்னா, காலையில எழுந்து விளக்கேத்துற பாருங்க, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. பொதுவோட மூர்த்தி ஐயாவும் சொல்லிக்கிறார், காலையில 4:30 எழுந்து விளக்கேத்துங்கோ, அது உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பா எனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி இருக்குங்கோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் நிறைய எல்லாமே நீங்க எல்லாரும் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதி எழுதிய வச்சிருக்கிறேங்கோ, அதெல்லாம் ஒன்று விடாம எல்லாம் எழுதி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னால ஏதாச்சும் ஒன்று ஏஎல்பியை பத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சப்போ 27 நட்சத்திரத்தை பத்தி நீங்க பேசின ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சதுங்க. அது எப்படி எனக்கே தெரியலங்க. நான் இதை பத்தி எதுனா தெரிஞ்சுக்கணுமே, தெரியாம நம்ம போய் எப்படி கிளாஸ் அட்டன் பண்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது, திருப்பி வீடியோ யூடியூப்பை திருப்பியும் பொழுது உங்களுக்கு தான் ஐயா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. 27 நட்சத்திரத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க பாருங்க, அதை படிச்சு 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 இப்போ எனக்கு அது ஃபுல்லு மனப்பாடம் நல்லா ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் எந்த அளவுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து போக போக வார்த்தையில சொல்லிடலாம் ஐயா, ஆனால் செயல்ல செய்யணும் இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேங்க. வார்த்தையில நம்ம என்ன ஒன்னாலும் சொல்லலாம், ஆனா செயல்ல செய்யும் பொழுதுதான் எனக்கு அது பூர்ணமா பரிபூர்ணமா அது கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க. அதுவும் இல்லாம இதுதான் முதல் முறையா பேசுறேனா, அது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது தெரியலங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க.